ஸோ ஹே மக்கள், எல்லாரும் எப்படி இருப்பீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க, ரைட்? ஏசிங்களை நீங்கள் இந்த மாதிரி லாங் வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ நிறைய ஒர்க் இருந்துச்சு உங்களுக்கு நடுவில். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அதில் அதில் கொஞ்சம் நாங்கள் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் ப்ராஜெக்ட் ப்ளஸ் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போட முடியல. நம்மளோட ஷார்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்திருக்க மாட்டேன். அன்கிதாவும் மம்மி அப்புறம் என் தங்கச்சி அப்புறம் எங்கள் சித்தி வச்சு அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம் நாங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஒர்க்கில் இருந்தேன் நான். அதனால உங்களுக்கு டீட்டெயிலெலாம் போகும்போது சொல்கிறேன் நான், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு பெரிய சாரி கேட்கிறோம். அதே மாதிரி ரொம்ப தேங்க்யூ இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இது மேலே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். எஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த சேனல் தம்ப்நெயில் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, என்னடா இப்படி சொல்கிறீங்களேன்றது. அதுவும் நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்னா ஹேக் ஆகிட்டுன்னு சொல்கிறீங்க, மறுபடியும் இதே சேனல் வீடியோ எப்படி போடுறீங்கன்னு. ஸோ அதுதான் சம்பவமே. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது மக்கள் சரிங்களா. குட் நியூஸ் நான் அப்புறம் சொல்கிறேன், பேட் நியூஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பேட் நியூஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து அந்த தமிழ் பார்த்தோம்னா நம்ம சேனல்லேருந்து ஹேக் ஆயிடுச்சு மக்களே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நைட் 9:30 ஷார்ப்பாக ஒரு வீடியோ போட்டுருவோம் சரிங்களா. மறக்காம நம்ம சேனல்னு பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல்லைக்கும் தெரிவிக்கோங்க. நீங்கள் எப்போ பார்க்கலாம், 9:30 to 10:00 உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஒரு வீடியோ வந்துட்டே நம்ம போட்டுட்டு இருப்போம், நம்ம கண்டென்ட் பேஸ்ட் வீடியோலாம். ஸோ அது மாதிரி வழக்கம் போல் அன்றைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ண, அன்றைக்குன்றது என்றைக்கும் டேட் நம்ம தெளிவாக சொல்லலாமா? 10th March. அன்றைக்கி நான் 9:30 வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து நாங்கள் ரெண்டு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து என் மொபைல், ஒன்று பாப்பாவோட டேப் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டேப்பில் எப்படி நான் வீடியோ அப்லோட் பண்ணால் கொஞ்சம் டேப்னா சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டு நானும் விட்டுட்டேன் 9:30 அப்லோட் பண்ண வீடியோ சரிங்களா. அதுக்கப்புறம் கொண்டா கழிச்சு டேப்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, நீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு, உங்களோட நீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆவறீங்க, இது சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி, இது நீங்க இல்லனா ரிப்போர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி மெயில்ல வந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து நான் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன், ஏன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி எங்க டேப்ல வந்து எங்க மெயில் ஐ மீன் அந்த யூடியூபோட மெயில் இருக்கு இல்லைங்களா, அது லாக் அவுட் ஆயிடும். லாக் அவுட் ஆயிடும். ஸோ அதுதான் அப்படின்னு நினைச்சு நீங்க தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைங்கன்னு நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டேன். நான் வீடியோஸ் போட்டப்ப நம்ம ஒரு ஹாஃப் அவர்ல நம்மளோட என்ன ஸ்டேட்ஸ்ல இருக்கு, எந்த பொசிஷன், அனலிட்டிக்ஸ் எல்லாம் பாப்போம் நாங்க, கமெண்ட்ஸ் என்ன இருக்கு, லைக்ஸ் என்ன இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு வீடியோ வந்து இவங்க எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து இன்னொரு இது இருந்துச்சு, வீடியோ இருந்துச்சு. சோ அது வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம், அதுக்குதான் நம்ம மெயின் வந்து போன் எடுத்தது, அது அப்லோட் பண்ண எடுத்தது. எடுத்த உடனே அக்கவுண்ட்ஸ் மாத்திரம் அனுப்புறோம், யூ நீட் சைன் இன் வருது, என்னடா சைன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் போன்ல தான் இந்த இந்த போன் நம்பர் வீடியோ எடுத்து அந்த போன்ல தான் மெயின் போன் அதுதான், சரி சைன் இன் பண்ணலாம், சைன் இன் பண்ணா இவர் பாஸ்வேர்டு ராங்னு வருது, ஏன்னா பாஸ்வேர்டு நான் மாத்தவே இல்லை, எப்படி ராங்னு வந்துச்சுன்னு. சரி நான் எப்படி அப்போ எதுவுமே சொல்ல, சரி பாஸ்வேர்டு ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு, நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தினா நம்ம வந்து ஒன்னா நோட்டிபிகேஷன் போவோம் எந்த மெயிலுக்கு, இல்லைன்னா நம்பருக்கு ஒரு மெசேஜ் போவோம், கோட் போவோம், ஓடிபி போவோம், ஓடிபி போவோம், இல்லைன்னா வந்து ரெக்கவரி மெயிலுக்கு ஒரு ஓடிபி போவோம் சரிங்களா. இது நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றா வந்து என்னது அந்த வெரிஃபிகேஷன் நீங்க தான்ன்றது எஸ் னு ஒரு ஓபன் ஆகும் பாத்தீங்களா, எஸ் னு சொல்ற ஒரு நம்பர் ஓபன் ஆகும், அது எனக்கு வரல, ஏன்னா வரல இது அப்படின்னு நானும் சைலண்டா விட்டுட்டேன். ஏன்னா என் போன் மட்டும் தான், வேற யாருமே அன்கிட்டா போன்ல கூட கிடையாது. ஸோ டேப்லயுமே வரல, டேப் என் கையில தான் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெக்கவரி, சரி ரெக்கவரி தான், ரெக்கவரி போன் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெக்கவரிக்கு நம்ம ஓடிபி தான் உங்க நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், கடைசி 2 digit ஏன் நம்பர் இல்ல, இது யார் நம்பர் இருக்குது, 77 இருக்குது, ஏன்னா எல்லாருக்கும் வீட்டில் தெரியும், யாரும் மாத்தாலும் இல்லை டேப் பாப்பா யூஸ் பண்ணுறான், ஸோ அவைதாக பண்ணலாம் அப்படின்னு யாராட்டும் எல்லாருமே கேட்கல, யார் நம்பரும் இல்லை, யார் நம்பருமே இல்லை, சரி அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கவரி மெயிலுக்குன்னு போனால் ரெக்கவரி மெயில் திருப்பி நம்ம மெயின் மெயிலேயே அப்படி கொடுத்து வச்சுட்டாங்க. ஆமாம், இப்போ ரெக்கவரி மெயில் கொடுத்தா திருப்பி இதுக்கே தான் பாஸ்வேர்டு போவோம், எனக்கு இது என்னது இது, சரி தெரியாமல் இதாக இருக்கு போலக்கு, சார் 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் டேப்ல, சரி பார்க்கலாம் டேபுக்கு போனால் டேப்ல இதே மாதிரி காமிச்சுது, என்னடா அது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, அப்படின்னா ஜோன் பண்ண பாக்கறேன் அதே மாதிரி வருது. அப்பதான் தெரிஞ்சு வச்சுச்சோ நம்ம சேனல் யாரோ லாகின் பண்ணிட்டு பாஸ்வேர்டு மாத்திட்டாங்க, எல்லாமே மாத்திட்டாங்க. அதான் மெயின் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சேனலுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க மெயில் மட்டும் தான் ஹேக் பண்ணிருக்காங்க. சோ அந்த மெயில் நம்ம கிட்ட இல்லாதனால நம்ம சேனலை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல. யா ஆக்சுவலா உங்களுக்கு சேனல் தெரிஞ்சதா தெரியலன்னு என்னன்னு நம்ம மெயில் ஐடி தான் புடிச்சிட்டாங்க, அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க, அவங்க எங்கனக்கா போய் வேர்த்து போச்சு குப்புன்னு. இது நைட் 11 மணிக்கு நடக்கு, நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ, வந்து அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 11:30 to 12:00 அவங்க என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, யார் யாருக்கோ போன் பண்றாங்க. எனக்கு அவங்க சொன்ன உடனே என்னடா இது, 2 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டோமே, எப்படி இருந்தாலும் மெயின் வந்து எனக்கு மம்மிக்காக தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா இந்த ஏஜ்ல கூட அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, நீங்க மேல வரணும்னு ரொம்ப இது பண்றாங்க, அவங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த நம்ம சேனலுக்கு, எல்லாமே ஒரே செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. அந்த நீங்க நம்ப மாட்டீங்க, சேனல் நம்மளால நம்ம பாக்குறோம், சேனல் பாக்குறோம், பட் அதுக்கு உள்ள போய் நம்மளால எதுவும் பண்ண முடியல, நம்ம வந்து ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறோம், அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஸோ எனக்கு என்ன பண்றது இல்லை, நான் எல்லாருக்குமே போன் பண்றேன், இவங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்றாங்க, எனக்கு என்ன பண்ணதே தெரியல.
ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் நான் வந்து நிறைய பர்சனல் ஐ மீன் ஒரு பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ண, அவங்க எல்லாமே வந்து நீங்கள் தான் பண்ணணும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:00 வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி, யூடியூபர் ஃப்ரெண்டை கால் பண்ணி இது பண்ணுங்க அது பண்ணி கைட் பண்ணிட்டு இருந்தார். 2 hours லைன்லேயே இந்த அவரும் கைட் பண்ணிகிட்டே இருந்தார். சரி நாங்களும் அப்படியே சானிடைசர் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே கால் என்ன சொன்னார், எங்களுக்கு போயிட்டு சொல்லல சேனல் அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சேனல் போயிடுச்சு, நாங்கள் யாருக்கும் வெளியே சொல்லலை. எனக்கு ஒரு பக்கம் என்னன்னா சொல்லாத மம்மி அழுந்துருவாங்க ஃபீல் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லான்றதுக்குள்ள நான் போய் மம்மிட்டு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு, ஏன்னா இவங்க கிட்ட என்னால பேச முடியல, இவங்க இன்னும் டென்ஷன் இருக்காங்க, நான் யார்கிட்ட போய் பேசுறது, நான் இப்போ இவங்க வந்து அந்த சேனல் கண் எப்படியும் எடுத்து வந்துடணும் அந்த மோட்டிவ்ல இவங்க இருக்காங்க, நான் வந்து யார்கிட்டும் சொல்லாம ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ காலையில மம்மி என்கிட்ட கேட்டாங்க ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கான்னு, அப்ப நான் ஃபுல்லா இருந்தேன், அவங்க கொஞ்சம் கேட்டிருந்தேன், எல்லாமே இது பண்ணிட்டேன் நானு. எனக்கு ஒரு இதா இருந்துச்சு, சரி மம்மிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு, ஏன்னா மம்மி ஏதாவது சொல்லாம அழுது ஃபீல் பண்ணுவாங்க இவ போய் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நான் எந்திரிச்சு போயிட்டு மம்மி பார்த்தோன்னே மம்மி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, டேய் விட்றா இதெல்லாம் என்னடா போனா போகுது, விட்றா பரவாயில்ல போனா போகுது, இது இல்லைனா இன்னொரு சேனல் இருக்கு நம்ம பண்ணிக்கலாவா, ஜீரோ வந்து பண்ணிக்கலாம்னு. எனக்குமே பர்சனா இவ்வளவு தெரியாது, பர்சனா எனக்கே அந்த கான்ஃபிடன்ட் இல்லை, ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் சேனல் ரொம்ப கஷ்டப்படும் ஒண்ணுமே இல்லை, இந்த சேனல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இது உடனே மிஸ்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். மம்மி அது ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு வாடா பண்ணல சொல்லும் போது இதுல போய் எப்படி உடஞ்சு உட்காந்துட்டு இருக்க, இப்படி எல்லாம் ஃபீல் பண்ண எப்படி, பரவாயில்லவா சப்ஸ்கிரைப் இருக்காங்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி வீடியோஸ் பண்ண எல்லாமே தெரியும், இதுல இருந்து இன்னொன்னு இது என்ன ஒரு வருஷம் வருது இன்னொரு 3 வரும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மம்மி எங்களுக்கு எல்லாம் ஹோப் கொடுத்து அவங்கதான் மெயினா நின்னாங்க நம்ம, இல்லைன்னா இவங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன், அவங்கதான் சரி ஒண்ணும் இல்ல என்ன எப்ப என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லும் போதே வைரல் ஆகுது, அதை யோசிக்கும் போதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா பேச முடியாது மக்கள் எது எப்படி சொல்லணும் வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன்னா ஒரு 1 lakh rupees 2 lakh rupees காசு விட பிரச்சனை கிடையாது, அது கஷ்டப்பட்டு என்ன சம்பாதிச்சிடலாம் மக்கள், அத பேர் சம்பாதிக்கிறது மக்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா இதெல்லாம் நீங்க கொடுத்த சப்போர்ட் தான், அதுவே போயிடுச்சுன்னா அதுவே மெயின் நம்மளுக்கு, அது இருக்கும் போது மறுபடியும் எப்படிடா இது பண்றது. ஆனா மம்மி கொஞ்சம் கூட யோசிக்கல, பரவாயில்ல நமக்கு ஹார்ட் ஒர்க் மறுபடியும் பண்ணலாம், நம்ம பண்ணாம போறோம் நம்ம மறுபடியும் இது பண்ணலாம், அதுல போய் என்ன அப்படி சொல்லும் போதே சரி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து வரவே இல்லை, எப்படியாவது சேனல் எடுத்துடணும் சேனல் எடுத்துடணும்னு ஒரு மைண்ட் செட்ல தான் எங்கெல்லாம் ஹெல்ப் கேட்கணும் எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்டேன். ஆக்சுவலி நானும் யோசிச்சிட்டேன் சரி ஓகே புது சேனல் ஆரம்பிச்சிடலாம், ரெண்டு நாள்லயே நானும் மம்மியும் ஒத்துக்கிட்டோம் சரி. ஏன்னா பாருங்க நாங்க மார்ச் 10th இருந்து 14th வரைக்கும் வீடியோ போட்டுக்க போனோம், என்கிட்ட சேனலே கிடையாது அப்ப எங்ககிட்ட சரிங்களா. சோ அப்ப நானும் அங்கிட்ட ஒரு சொல்றேன், ஆனா எனக்கு வந்து உள்ள என்னன்னா வந்து என்ன கேட்டிருந்தேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், இப்ப ஒரு நாள் ஆச்சு நான் இன்னும் வீடியோஸ் போடல வீடியோஸ் போடல, நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து அன்னைக்கு மண்டே வேணும் சண்டே அடுத்த வர ஃப்ரைடே வரைக்கும் பார்க்கலாம் அப்படி பார்த்தா நம்ம புது சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து நான். ஆனா அதான் வெயிட் பண்ணுன்றதுனால சோ 2 நாள் நானும் எல்லா பக்கம் ட்ரை பண்ணுவோம். இதுல ஹைலைட் என்ன பாத்துக்கங்களேன், எங்களுக்கு வெளியே அப்பதான் புதுசா பார்ப்பாங்க, பாக்குறவங்களாம் சார் நீங்க தான் வீடியோஸ் பண்றீங்களா, ஐயோ உங்க சேனல் வேற லெவல் இருக்கு ரொம்ப சூப்பரா பண்றீங்க அப்படி இப்படினாங்களா நம்மளுக்கு இன்னும் கஷ்டம் போயிடும். கஷ்டம் நானே தொந்தல நீங்க வேற ஏன்டா அப்படி ஆக்சுவலா அவங்களுக்கும் சொல்ல முடியாது, அவங்க வந்து விஷயம் தான் சொல்றாங்க, பட் அது உள்ள என்ன நடந்துச்சு நமக்கு மட்டும் தான் தெரியும், தெரியும் எப்படி சொல்றது என்ன சொல்றது கூட நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. எனக்கு 1% எனக்கும் என்னன்னா சரி அவ்வளவுதான், நான் வந்து 100% நினைச்சிட்டேன், ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு மறுபடியும் சேனல் அவங்களுக்கு வரல, சோ அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. சோ ஓரளவு 10 நிமிஷங்கள் அப்படிலாம் பேசி அந்த மாதிரிலாம் வந்து பேசுவோம் நாம வந்து ஓகே ஓகே ரொம்ப தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு. அப்புறம் 2-3 days கப்பிச்சு எனக்கு ஒரு ரெக்கவரி மெயில் ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். ஒரு ரெக்கவரி மெயில் வந்துச்சு, வந்தப்பறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் இதுதான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, நீங்க வேணா இதை ரெக்கவர் இதை கிளிக் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரீசெட் பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு மெயில் வரும், அந்த மெயில் பார்த்த உடனே காலையே வந்துச்சு பாத்திர ஃபர்ஸ்ட் அங்கிதா இருக்கு நான் பல்லு போயிருக்கு அப்படி நிறைய இருந்துச்சு போய் சிஸ்டம் இங்க இருக்கு சிஸ்டம்ல உட்காந்து டக்குனு ரீசெட் அடிச்சு பாஸ்வேர்டு எடுத்து டக்குனு அங்கிதா சொல்லி இதான் பாப்போம் நம்ம வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே
அவங்களுக்கு அவங்க பாசிட்டிவாக இருந்துட்டாங்க, அவங்களுக்கு மனசுல இருந்திருக்கும் கண்டிப்பா இந்த சேனல். ஏன்னா அவங்களே சொன்னாங்க, இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா காசு கூட இல்ல, ஆளுங்க சம்பாதிச்சிருப்பாங்க, அது கண்டிப்பா எங்கயும் போகாது, மறுபடியும் உங்ககிட்டதான் வரும். நிறைய பிரேஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. சோ அந்த மாதிரிதான் உங்களோட பிரேஸ் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நீங்க திருப்பி அந்த சேனல் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆமா, சோ இதுல மெயின் ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சேனல் ஒருத்தர் நமக்கு ஒருத்தர் ரெக்கவர் பண்ணி கொடுத்தா அவங்கனால மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்களா. அவர் இல்லனா கண்டிப்பா இந்த சேனல் இப்ப நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கவே முடியாது. ஆமா சரிங்களா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னாங்கன்னா அவங்க அவங்க வந்து யூடியூபர் ஃப்ரெண்ட் வந்து 2-3 o'clock வரைக்கும் வந்து அவங்க நைட்ல எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, ஜிமெயில், யூடியூப், என்ன யார் யாருக்கும் வந்து ட்விட்டர், யார் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியுமோ, ஹெல்ப் கேட்க முடியுமோ, எல்லாருக்குமே மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா 3 o'clock வரைக்கும் போன்லயே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க சைட்ல இருந்தும் மெயில் அனுப்பிச்சாங்க, எங்க சைட்ல இருந்தும் அவங்களது வந்து என்னது தேவையில்லாத போட்டோஸ்ல போட ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டமா போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேஜ டெலிட் பண்ணிட்டேன், டெலிட் பண்றது ஒரு 45K ஃபாலோவர்ஸ் தான், அப்படியே டெலிட் பண்ற அந்த பேஜ். சோ அந்த மாதிரி வச்சிருந்து என்ன பண்றது, அவங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்றது, ஐ மீன் ரிட்டர்ன் மார்க்கெட் அவங்க நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணுன்றதா. நான் என்ன பண்ணனா வந்து அவருக்கே தெரியாம நாங்க அவரை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நாங்க வந்து அவருக்கு நேர்ல பாக்க போயிட்டோம். ரிகவர் ஆச்சு, பட் அதுக்கு அப்புறம் இருந்து நாங்க அவங்க கிட்ட இல்ல போனே பண்ணல. சோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட தெரியல. பட் எங்களுக்கு என்னன்னா, சரி அவங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, ஒரு யூடியூப் ஃபேமிலி தான். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கும் போதே ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இந்த உலகத்துல யாரும் அவ்வளவா ஃப்ரீயா யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க இந்த உலகத்துல எப்போ எந்த டைமுக்கு. சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுல வந்து நாங்க வந்து நேர்ல போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நாங்க ஒரு பிளான் போட்டு நேர்ல போயிட்டோம். அந்த வீடியோ வந்து நீங்க நெக்ஸ்ட் பார்ட்டா பாப்பீங்க. சோ மறக்காம அவங்க யாரு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நெக்ஸ்ட் பார்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யா, சோ தட்ஸ் இட் ரைட், வீடியோ முடிச்சிடலாம் மக்களே. அதே மாதிரி குட் நியூஸ் என்ன சொன்னீங்களா, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோட எண்ட்ல வரும் உங்களுக்கு குட் நியூஸ் கூட. சரிங்களா, அந்த நியூஸ் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க, அதுக்கும் நாங்க உங்களை லைவா கூட்டிட்டு போறோம் நாங்க. எஸ் ரைட், சோ ஆல் தான், பை பை.